என்னம்மா சாப்பாடு? வணக்கம், வெல்கம் டு என்னம்மா சாப்பாடு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே டேஸ்டியான சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி. வாங்க, இது எப்படி ஈஸியாக டேஸ்டியாக பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு குக்கரில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு சூடானதுக்கப்புறமா பிரியாணியில் 2 பிரியாணியில் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா, ஒரு பெரிய பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் வேணும்னா நூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வெங்காயம், பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா 2 பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மஷ்ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக மஷ்ரூம் எடுத்து நல்லா கழுவி வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்துக்குடைய கொத்தமல்லியும் புதினாவும் ஒரு கைப்பிடி எடுத்து நல்லா மிக்சியில் ஒரு தடவை பல்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அந்த வெங்காயத்தோட. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா 3 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூம் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம் எல்லாம் நல்லா லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம இது கூட கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி, 3 பெரிய தக்காளியை கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளி பார்த்திங்கன்னா 3 தக்காளியே போதும். நம்ம தயிர்லாம் ஆட் பண்ணுறதுனால அந்த புளிப்புத்தன்மை நம்ம கரெக்டாக இருக்கும் நமக்கு. ஸோ தக்காளியெலாம் வதங்கிறதுக்கு உப்பு கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அப்புறமா டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு பத்தலை அப்படின்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது கூட 1.5 டேபிள்ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பச்சை வடை போகணும், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்குது. இப்போ இது கூட 3-4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இதையும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டை, ஒரு பெரிய பீஸ் பட்டை, 7-8 ஏலக்காய் கிராம்பு, 3 ஏலக்காய் ஆட் பண்ணி மிக்சியில் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி இந்த தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறமா இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது கூட நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருந்தேன். அதுக்கு நான் 5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். ஏன் 5 டம்ளர்னு பார்த்தீங்கன்னா அந்த கிரேவியிலே கொஞ்சம் தண்ணி இருக்கனால நான் 5 டம்ளர் தண்ணி தான் ஆட் பண்ணேன். அது கரெக்டாக இருக்கும் நம்ம சாதம் ரெடி பண்ணுறதுக்கு. நம்ம கிரேவியில் திக்னஸ் இல்லை அப்படின்னா நம்ம 6 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கிரேவி நிறையா இருக்குது அப்படின்னால 5 டம்ளர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி ஊற வச்சுருந்த அரிசியை அதில் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்பையே ஊற வச்சுருங்க தண்ணியில். பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணுறப்பையே அரிசியை ஊற வச்சுருங்க. அரிசி போட்ட உடனே ரொம்ப நேரம் கிண்ட வேணாம், அப்பப்போ கிண்டலாம் போதும். பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் உப்பு எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குவோம் கரெக்டாக இருக்கான்னு. காரம்லாம் புளிப்பு பத்தலை அப்படின்னா லெமன் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு, ரைஸ் நல்லா தெரியுது நமக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். ஸோ குக்கரை மூடி வச்சுட்டு ஃபுல் சிம் பண்ணி வச்சுக்கோங்க. சிம் பண்ணிவிட்டு மேலே தம் போட்டுருவேன். ஒரு 10-15 நிமிஷம் ஃபுல் சிம்மில் இருக்கட்டும். சிம் கழித்து எடுத்து பார்த்தோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ரெடி ஆயிரும். ஸோ இது மேலே 3 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப போட்டு கிண்டிடாதீங்க, லைட்டாக எடுத்து போட்டால் போதும். ஸோ நம்ம டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஈஸி பண்ணுறதுக்கு. உருளைக்கிழங்கு குருமா, வெங்காய பச்சடி,
ஸோ நம்ம டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.